ಎಷ್ಟು ದೂರವು ಎನ್ನುತ್ತಲಿದ್ದೆ ಇಷ್ಟು ದಿನ ಈ ವೈಕುಂಠ ಎಷ್ಟು ದೂರವು ಎನ್ನುತ್ತಲಿದ್ದೆ ದೃಷ್ಟಿಯಿಂದಲೇ ನಾನು ಕಂಡೆ ದೃಷ್ಟಿಯಿಂದಲೇ ನಾನು ಕಂಡೆ ಸೃಷ್ಟಿಗೀಶನೆ ಶ್ರೀರಂಗಶಾಯಿ ಇಷ್ಟು ದಿನ ಈ ವೈಕುಂಠ ಎಷ್ಟು ದೂರವು ಎನ್ನುತ್ತಲಿದ್ದೆ ದೃಷ್ಟಿಯಿಂದಲೇ ನಾನು ಕಂಡೆ ಎಂಟು ಏಳನು ಕಳೆದುದರಿಂದೇ ಬಂಟರೈವರ ತುಡಿದುದರಿಂದೇ ಎಂಟು ಏಳನು ಕಳೆದುದರಿಂದೇ ಬಂಟರೈವರ ತುಳಿದುದರಿಂದೇ ತುಂಟಕನೊಪ್ಪನ ತರಿದುದರಿಂದೇ ತುಂಟಕನೊಪ್ಪನ ತರಿದುದರಿಂದೇ ಬಂಟನಾಗಿ ಬಂದೆನೋ ರಂಗಶಾಯಿ ಇಷ್ಟು ದಿನ ಈ ವೈಕುಂಠ ಎಷ್ಟು ದೂರವು ಎನ್ನುತ್ತಲಿದ್ದೆ ದೃಷ್ಟಿಯಿಂದಲೇ ನಾನು ಕಂಡೆ ಸೃಷ್ಟಿಗೀಶನೆ ಶ್ರೀರಂಗಶಾಯಿ ಇಷ್ಟು ದಿನ ಈ ವೈಕುಂಠ ಎಷ್ಟು ದೂರವು ಎನ್ನುತ್ತಲಿದ್ದೆ ದೃಷ್ಟಿಯಿಂದಲೇ ನಾನು ಕಂಡೆ ವಜ್ರವೈಡೂರ್ಯದ ತೊಲೆಗಳ ಕಂಡೆ ಪ್ರಜ್ವಲಿಪ ಮಹಾದ್ವಾರವ ಕಂಡೆ ವಜ್ರವೈ ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರರ್ ತೊಲೆಗಳ எப்பொழுதுமே என் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பார். அவர் பேர் சொன்னதுமே எனக்கு மனசெல்லாம் ரொம்பவும் அதிர்ச்சியாக உள்ளது. என்ன சொல்வது எதுவென்று தெரிவதில்லை. எல்லாருடைய வாழ்க்கைக்கும் உறுதுணையாக இருந்து உதவி செய்வார். ஸ்ரீ ராகவேந்திரனுடைய பிருந்தாவனம் இங்கே தான் இருக்கிறது. அநேக மத எதிகள்லாம் இங்கே இருக்கிறார்கள். இந்த மண்ணுடைய ஸ்பரிசம் என்னென்னா நம்ம உள்ளே நுழைஞ்சும்போதே நமக்கு ஒரு பவர் கிடைக்குது. இங்கே அவசியம் எல்லோரும் வந்திருந்த சத்திய விஜய தீர்த்தரின் அருளை பரிபூர்ணமாக கிடைக்குமாறு எல்லாருக்கும் பிரார்த்திக்கிறேன். இங்கே ராகவேந்திர குருக்களின் மிருத்திகா பிருந்தாவனமும் இங்கே பிரசித்தமாய் உள்ளது. ஒருவருக்கெல்லாம் எல்லா நலமும் பெற்று இன்பமாக வாழ்ந்திட அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். நினைச்ச காரியத்தை செஞ்சு கொடுக்கக்கூடியவர் ஸ்ரீமன் மத்வாச்சாரியர் பரம்பரையில் வந்தவர் மகா தபஸ்வி. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்றும் இன்னும் பல பல அற்புதங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். குரு ராகவேந்திரரை நம்ம ஏன் வணங்கணும் அப்படின்னா அவர் வந்து நமக்கு அப்பாவா ஒரு சகோதரனா நம்ம ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்குற தாயா எல்லாமா இருக்கிறவர் தான் குரு ராகவேந்திரர். அவர்கிட்ட உங்களோட கஷ்டம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே அவரை வணங்கி அவரோட உங்களை கஷ்டத்தை சொன்னால் அவர் உடனே தீர்த்து வைக்கிற ஒரு கலியுக காமதேனு தான் குரு ராகவேந்திரர். நான் கடந்த 20 வருஷமாக மந்திராலயம் போயிட்டுருக்கேன். மந்திராலயம் போய் வந்தால் எனக்கு எவ்வளோ மன நிம்மதி கிடைக்குமோ அது உல வாயால் என்னால் விவரிக்க முடியாது, சொல்லால் இல்லை. ஆனால் ஒவ்வொரு தடவையும் மந்திராலயம் போகிறதும் ராகவேந்திரர் வணங்குறதும் எனக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தியை தருது. எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தபோது கூட நான் ஒவ்வொரு முறையும் கஷ்டங்கள் தீர்றதுக்காகவும் என்னோடய மன நிம்மதிக்காகவும் குருவை தான் நான் போய் கேட்பேன்.
குரு எனக்கு இதுவரைக்கும் ஒவ்வொரு சம்பவத்திலேருந்தும் என்னை திருப்திகரமாக வழிநடத்தி செல்கிற என் வாழ்க்கையை பிரகாசமாக வச்சுக்கிறதும் குரு கையில் தான் நான் ஒப்படைப்பேன். எந்த ஒரு விஷயத்தையும் குரு தான் எனக்கு மூலம், எல்லாமே எனக்கு குரு தான். நன்றி. மன்லி வி ஹேவ் டு கிவ் த அப்ளிகேஷன் டு சுவாமிஜி, ಅದು ಪೂರ್ಣ ಮಾಡೋದು ಅವರ ಜವಾಬ್ದಾರಿ. ಆ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ಜನರಿಗೆ ಸಂತಾನ ಭಾಗ್ಯ ಕೊಡೋದ್ರಲ್ಲಿ ಅಗ್ರಗಣ್ಯರು ಸತ್ಯವಿಜಯ ತೀರ್ಥರು. ಯಾಕೆಂತಂದರೆ ಅವರು ಪೂರ್ವಾಶ್ರಮದಲ್ಲೇ ಅನೇಕ ಬಾರಿ ಪುತ್ರಕಾಮೇಷ್ಟಿ ಯಾಗವನ್ನು ಮಾಡಿ ಸಿದ್ಧಿ ಮಾಡಿಕೊಂಡಂತಹ ಮಹಾಪುರುಷರು. ಸಂತಾನ ಭಾಗ್ಯ ಕೊಡ್ತಾರೆ, ಅಧ್ಯಯನ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಅಪೇಕ್ಷೆ ಇದ್ದಂಥವರಿಗೆ ವಿದ್ಯೆ ಕೊಡ್ತಾರೆ. ಅಂತಹ ಸತ್ಯವಿಜಯರ ದರ್ಶನವನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ಎಲ್ಲರೂ ಶ್ರೀ ಸತ್ಯವಿಜಯ ತೀರ್ಥರ ದರ್ಶನ ಮಾಡಿಕೊಂಡು ಅವರ ಆಶೀರ್ವಾದ ಪಡಿಬೇಕು ಅಂತ ನಾವು ಇಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತಹ ಅರ್ಚಕರು ಎಲ್ಲ ಭಕ್ತರಲ್ಲಿಯೂ ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ.